ஸோ மாஸ்டர் ட்ரிக்கில் வந்து ஆல்ஃபா பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியல தோச்சு கவர் எடுத்து நின்றுட்டுருக்கிறாரு. அண்ட் டிஎஃப்சி டீம் ஓ மை காட் கண்டான் காலி மக்கள் டிஎஃப்சி இஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஜல்லிக்கட்டு டிஎன், அதாவது நம்ம டிஎஃப்சி இஸ்போர்ட்ஸாக வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. அமீன் வந்து பக்கத்தில் ஏறினாரு, நல்ல ஒரு ஷாட்டோ போகிறா, பவர் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் அடிச்சிட்டாங்க மக்களை, அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது நாக் வீல் இருக்குது நிக்கிலான் ட்ரிகர். நிக்கில் லாங்லேருந்து ஒரு ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் இருந்தாலும் ஒரு கரெக்டான ஒரு எய்ம் கிடைக்கல. ட்ரிகர் கையில் எம்பி 40 வச்சுட்டு வராரு, நாக் பண்ணிட்டாங்க மக்களை. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பு தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய இதுவாக முடிஞ்சு. அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துலையும் ஃபைட் போயிட்டு இருக்கிறனால பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ என்பிஏ டீம் வந்து ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோமாளி ஆல்சோ காலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிலோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓ கண்டிப்பாக மக்களை நாக் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்க முடியாது உள்ரேந்து அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. அண்ட் ஒரு ஹெட்ஷாட்டு வெளியில் வரப்ப ஆல்ஃபாக்கு, ஆல்ஃபா அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஓ வேற மாதிரி நைஸ் ஒன், நைஸ் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கம் வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுற கையில் கார்டை வச்சு, ஆனால் பிவிஎஸ் டீமில் ஒருத்தரை காலி பண்ணியிருக்காங்க. அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. கீழே குதிச்சிட்டாரு மக்களை, கீழே குதிச்சிட்டாரு, வேற மாதிரி மூவ் பண்ணார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரே வந்து ஜம்ப் பண்ணி அவர் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எக்கோ எக்கோ மட்டும் காலி பண்ண முடிஞ்சிருக்கு. நம்ம அல்கொய்தா இஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட். நிக்கில் சோலவாக சர்வே பண்ணுறாரு, இந்த இடத்துல மூவ் பண்ணுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வார்லூப் டீமில் வந்து வார்லூப் டீம் மாஸ்டர் அட்டில் இறங்கியிருக்காங்க. சோல் டீம் இதில் வந்து ஒரு ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் ஒரு கிலோ எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, சோல் டீம் வந்து ரெண்டு கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் டவுன் பண்ணிச்சிருக்காங்க. மேக்ஸ் வந்து யாரும் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுற ஆப்போசிட் ஒருத்தர் முடியாது, பார்த்தோம் நாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. வார்லூப் டீமில் நிக்கி, நிக்கி அண்ட் ஐகானிக் ரெண்டு பேரும் பேக் அடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐகானிக் ரொம்பவே வேகமாக போயிட்டார், பட் நிக்கி மாட்டிடுவார் தான் தோணுது. ஜஸ்ட் மிஸ்ல உள்ளே வந்தாங்க. சோல் டீம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட அப்படின் சோல் அப்படின்ட்டு வந்த பிறகு வந்து நம்மளோட சேனலில் அவங்க விளையாடுற ஃபஸ்ட்டு கேம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ மேபி வேறு ஒரு நேமில் வந்து இவங்க ப்ளே பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும். அனதர் நாக் வந்துருக்குது, கார்த்தி உள்ளே போது நாக் பண்ணியிருக்காரு, அண்ட் கிளியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மூணு கிலோட வந்து நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வார்லூப் டீமில் சோலோவாக ஐகானிக் வந்து ஹோல்ட் பண்ணி ஆகணும். 28 அளவு மக்களை ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப வேகமான ஒரு அளவு கொண்டு குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே உள்ளே வந்தது வந்து ஒரு 40 பேர் தான் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த அளவு கொண்டு வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் பார்க்கலாம். சில ஒரு டீமே போது போட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாரு, யாரான்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ யாராக இருக்கவங்க இது வெளியில் வந்து டீம் கிரஸ்டா கண்டிப்பாக மக்கள், டீம் கிரஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஓ டெஃபினட்டா மக்கள், டெஃபினட்டா. அன்னைக்கு பாருங்க வந்து ஒரே ஒருத்தர் டியூக்கர் வந்து வேற ஒரு பொசிஷன் போயிட்டு சமயம் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் வீட்டுக்கு மேலே போயிடுவார் கரெக்டா. ஓ கரெக்டாக லேண்ட் ஆனார், பட் ஆனால் வீட்டுக்கு மேலே லேண்ட் ஆகல. ஸோ அந்த வீட்டு மேலே ஒருத்தர் இருந்தார் கரெக்டாக பார்க்குறாரு மக்களை. ஸோ இங்கேருந்து அடிச்சாங்க எல் ஷேப் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அங்கேருந்து அடிச்சாங்க அப்படின்ட்டு. ஆனால் பின்னாடி இங்கேருந்து ஒரு ஓ க்ளீனான வியூ, க்ளீனான வியூ. டியூக்கர் இருக்கிற இடம், டியூக்கர் இங்கேருந்து வந்து சமையாக ஹிட் பண்ணலாம். ஒரு ஹெட்ஷாட் வச்சு முடிப்பாரா கண்டிப்பாக மக்களை, ஒரு சூப்பரான ஹெட்ஷாட் வச்சு நாக் பண்ணியிருக்காரு. டிஆர்ஜி டீமுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் விழுந்திருக்கு. சிவா பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ட்டு. சூப்பராக லான்ச் பேட் பிடிச்சி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் அடிக்காமல் ஸோ லான்ச் பேட் பிடிச்சி மறுபடியும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கவனிச்சிருக்கலாம், பட் ஆனால் லான்ச் பேட்டில் சில நேரம் கவனிக்க முடியாமல் போகும். டீம் கிரஸ்ட் டியூக்கர் ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளாங்க், நல்ல லூட்டும் அடிச்சுட்டு மறுபடியும் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விவேக் நல்ல டேமேஜ் விழுந்துருக்கு. டிஆர்ஜி டீம் விடுற மாதிரி தெரியல, டிஆர்ஜி டீம் நல்ல டேமேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொருட்ட மெடிக்கெட் இல்லை, 4 ஹெச்பி மெடிக்கெட் போட்டுட்டுருக்காரு. ஓகே நோ, ஒரு கிரேனேட் குக் பண்ணுறாரு மக்களே, கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், கனெக்ட் ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஷார்ட் ரேஞ்ச் ஏறி அடிக்கிறது அந்தளவு சேஃப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இதுக்கு தான் சொன்னேன், ஏன்னா பின் வந்து அவங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. ரெண்டு மூணு குளூவால்ஸ் போட்டிருக்காரு சேஃப்டிக்கு, ஏகப்பட்ட குளூவால் போட்டு மூவ் பண்ணுறாரு. ஓ மை காட், இவ்வளோ குளூவால் வச்சிருக்காரு. ஓ நல்ல ட்ரை தான், பட் அந்த வேகத்திலே வந்து அவரால் டக்குன்ட்டு வந்து அந்த ஸ்டெடி பண்ண முடியலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமீஸ் அண்ட் யாது மட்டும், யாது சோலோவாக பண்ண முடியுமா? எனக்கு சோலோவா வந்து நிறையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கையில் ஸ்னைப்பர் வேற, பட் ஒரு ஷாட்டுமே கரெக்ட் ஆகலை கண்டிப்பாக. ஒரு கஷ்டமான விஷயம் தான். அமீஸ் இன்னும் இருக்கிறார், அமீஸ் ஆனால் ஒருத்தர் கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓ யாதும் நாக் பண்ணிட்டாங்க, அமீஸ் உள்ளே வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாரா? ரூவால்ஸ் ட்ரை மக்களை, வாய்ப்புள்ள மக்களை, வாய்ப்புள்ள. தே காட் ஹெல்மெட்டட் க்ரீம் கிரஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்குவாட் வைப்பே பண்ணியிருக்கிறாங்க, பட் வைப்பரை மட்டும் அவங்களால் கில் எடுக்க முடிஞ்சிருக்குது. 4 கிலோட டீம் கிரஸ் மூவ் பண்ணுறாங்க. 23 அளவு மக்கள், 23 அளவோட மேட்ச் போகுது. அண்ட் சோலே ஃபிஃப்டீம் வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஸ்லோப் வழியாக மேலே ஏறிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. ஐகானிக் நம்ம ஹோல்ட் பண்ணுறாரு வார்லூப் டீமில், பட் அவங்களுக்கு பின்னாடியே தான் இருக்கார் பொசிஷன் கூட இருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு டீம்லையும் வந்து ஜல்லிக்கட்டோட ஹோம் டீம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீம் அவங்கள ஜோன் உள்ள தான் இருக்கிறாங்க. அண்ட் பிவிஎஸ் டீம் செகண்ட் பார்க்கலாம். பிவிஎஸ் டீம் உள்ள வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோல் டீம் வந்து ஆரியனை காலி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தனை நாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தர் கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சோல் டீமில் இன்னும் ஒரு கீழ் போயிருக்குது. ஓ கண்டிப்பாக மக்களை, பிரின்ஸ் காலி அப்படி முடிச்சாங்க. இருந்தாலும் பிரின்ஸை இழந்திருக்காங்க, ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு ஸ்குவாடை அனதர் ஸ்குவாடை இல்லை ஒரு ஸ்குவாடை இப்போ நடந்திருக்குது இந்த இடத்துல. நம்ம நமுனே ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட் மக்களை, நமுனே ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட்.
ஸோ ரோஹித் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தேடுறாரு, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுறாரு. ஆக்சுவலாக இது பண்ணக்கூடாது, இது அவங்க தான் சொல்லணும், அஃபிஷியல் மேட்ச்லாம் அளவு கிடையாது. ஒரு கிரேனேட் வந்து பறந்து வந்துச்சு, ஆனால் எந்த வித எஃபெக்ட்டுமே இல்லை. ஜேம்ஸ் பாண்ட் டீம் ஃபிளாங்க் பண்ணுறாங்க, ஃபிளாங்க் பண்ணி மேலே ட்ரை பண்ணுறாங்க, என்பிஏ விடுவாங்களா அவங்கள? நல்ல டேமேஜ் மக்களே, நல்ல டேமேஜ். நாக் மாதிரி தான், நாக் இல்லை, நாக் இல்லை, நான் கிட்டத்தட்ட நாக் பண்ணுற அளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்டாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அல்ட்ராக்கு வந்து ஒரு கம்மியான ஹெச்பி தான். ஓ நாக் மக்களே, பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பில் அடிச்சிருக்காங்க அல்ட்ராவை. அண்ட் அதே மாதிரி மேலே மடிக்க ட்ரை பண்ணுற என்பிஏ கோல்டன் ஒரு கீழ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓ டெஃபினட் நாக்கு, கவலையே பட தேவை. அனதர் நாக்கு, பீஸ்டும் நாக்கு மக்களே, பீஸ்டும் நாக்கு. பிரின்ஸ் ஆல்சோ நாக்கு. இதில் வந்து அவங்களோட குளூவால் போட முடியல, குளூவால் போட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஜேம்ஸ் பாண்ட் டீம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி சடனாக வந்து ஒரு கில்ஸை, அதுக்கு காரணம் வந்து அந்த ஜோன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜோன் வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணவே இல்லை. ஜோன் டோட்டலாக வந்து வெளியில் வந்து தான் காரணம், அவங்க டோட்டலாக வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இவங்க என்பிஏ சேஃபாக உள்ள வந்துட்டாங்க, இருந்தாலும் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிபிஎஸ் டீம் இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மேலே சோலை ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோலை எஃப் மேலே தான் இருக்கிறாங்க. டோல் டீம் கூட மூவ் பண்ணுறாங்க. கார்த்தி இங்கே மாட்டிட்டார் மக்களை, கார்த்தி மாட்டிட்டார். கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்க. மேலேந்து என்பிஏ தான் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, சமையாக ஹிட் பண்ணுறாங்க மேலேந்து என்பிஏ. ஸோ இவங்களால இந்த பக்கமும் போக முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் டீம் இருக்காங்க, யோகி ரெடியாக இருக்கிறாரு ஒரு ஷாட் அடிக்கிறதுக்கு. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்பிஏ டீம் இருக்காங்க. ஸோ ஒரு ரிஸ்கியான இடத்துல தான் மாட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிவிஎஸ் ஒரு பர்ஃபெக்டான ஜோனை பிடிச்சிருக்காங்க. ஆல்ஃபா அண்ட் சோல் மேக்ஸ், ஓ தப்பு பண்ணிட்டார் மக்களே. சோல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிட் பண்ணிருக்கூடாது, ஏன்னா பர்மனன்ட் கவர் இல்லை, ஒரு கவர் இல்லாமல் வந்து அவர் அந்த ஹிட் அப்படிங்கிறது எடுத்துக்கவே கூடாது. ஸோ அதுதான் அவர் அந்த இடத்துல பண்ண தப்பு. மேபி குளூவால்ஸ் நிறைய வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் குளூவால்ஸ் வந்து இப்போ ஈஸியாக கார்டு மூலியமாகவும் M249 மூலியமாகவும் பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ நிக்கில் ஃபைனலே அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாய்ப்பே இல்லை மக்களே, ஹி காட் நாக்டு. ஸோ நம்ம ஆல்ஃபா மட்டும் தான், ஆல்ஃபா மட்டும் ஜோனுக்கு சூப்பர் ஆன் சர்வே பண்ணுறாரு, ஒரு ஹிட் வாங்கியிருக்காரு தெளிவாக தெரியுது. நிக்கில் பாருங்கள் வெறித்தனமாக வந்து ஒரு கில்லிங் ஆர்ப டீமையும் எலிமினேட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவத்தில் 4 கில்லோட இவங்க டீம் இருக்கிறாங்க. அண்ட் நிக்கில ஸ்பாட் பண்ணிட்டாங்க, நிக்கில ஸ்பாட் பண்ணிட்டாங்க. நிக்கில் தான் அது, வேறு யாருமே இல்லை, நிக்கில் தான். நைஸ் ஒன், நல்ல குளூவால். பட் இங்கே குளூவால் வந்து செமையாக பிரேக் பண்ணப்படுது. ஸோ அவர் தான் தேடுறாங்க, பதில் ரோஹித் தேடுறாரு, எங்கே போனார் அப்படின்னு தெரியல அப்படின்னு தேடுறாரு. சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காரு. எய்ம் பாட்டுக்கு வந்து ஒரு கிரனேட் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்பிஏ டீம் உள்ள வந்தாங்கன்னா தான் இந்த சோலோ சரிவர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்களால சேவ் பண்ண முடியும். ஓ மாட்டிட்டார் மக்களே, ஓ அப்படியும் வந்து ஒரு ஒரு குளூவால் ஸோ ஃப்ரம் நிக்கில். ஸோ அங்கேயும் வந்து ஒரு குளூவால் பார்க்க முடியுது, இன்னும் ஒரு குளூவாலும் போட்டிருக்காரு. நம்ம எத்தனை குளூவால் வச்சிருக்காருன்னு தெரியல. ஜோன் ஸ்ட்ரிங்காக போகுது, ஜோன் ஸ்ட்ரிங்காக போகுது. ஏகப்பட்ட குளூவால்ஸ் மக்களே, அவர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகப்பார், ஒரு கில்லை வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ கில்ல எலிமினேட் ஆகப்பார் அவர், நிக்கில் காட் எலிமினேட்டட். நம்ம ஜல்லிக்கட்டோட ஹோம் டீம் காட் எலிமினேட்டட் மக்கள் இந்த இடத்துல. அண்ட் பிவிஎஸ் டீம் இருக்கிறாங்க, இவங்க உள்ளே வந்துட்டாங்க, ஒரு ரெண்டு பேர் நாக் பண்ணி வச்சிருக்காங்க. மேரி எக்ஸ் அண்ட் தா 65 அண்ட் சோல் டீம் காட் எலிமினேட்டட் மக்களே. ஓ நைஸ் ஒன், அவர் போட்ட குளூவால் பார்த்தீங்கன்னா லேட்டாக தள்ளி விழுந்திருக்குது. ஸோ அதை சமையா மேரி எக்ஸ் யூஸ் பண்ணார், இந்த இடத்துல வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் எய்ம் பாட்டு 2v2 சினாரியோ. பட் ஜோன் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறனால உள்ள வந்தாகணும், அவங்க இப்படி தான் உள்ள வந்தாகணும். ஓ மை காட், மேரி எக்ஸ் மட்டும்தான், மேரி எக்ஸ் மட்டும்தான், அவர் வாலியே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஜோன் இருக்குது, உள்ள பூந்து அடிச்சிருவாங்களா? ஒரு M7 வேற பறந்து வருது. ஓ நைஸ் ஒன், நைஸ் ஒன், நல்ல ட்ரை. இங்கே பாருங்க, அவர் ஃப்ரீஸ் கிரேனட் அது இதுன்னு போட்டு எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் மேரி எக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் முடிச்சிட்டாங்க மக்களை, உள்ள பூந்து முடிச்சிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் யோகி ஒரு 4 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜிஜி மக்களே, ஜிஜி. ஸோ பிவிஎஸ் அண்ட் டீம் அடுத்த பூயா ஃபஸ்ட் மேட்சோட பூயா வந்து பிவிஎஸ் அண்ட் டீமுக்கு போயிருக்குது.